குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நான் எழுதின ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரிலிமினரி அண்ட் தென் மெயின் எக்ஸாமோடைய ஸ்கோர் கார்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம் எக்ஸாமோடைய ஸ்கோர் கார்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஓபிசியில் தான் கேட்டகரியில் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ தமிழ்நாடு கட் ஆஃப் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 70.50 இருந்தது. ஸோ நான் என்ன எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷனில், ஸோ 40 out of 40 ரீசனிங் செக்ஷனில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டியில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 35.75. ஸோ ஓவராலாக 75.75 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ப்ரிலிம் எக்ஸாம் லாஸ்ட் இயர் எது இருந்ததுக்கான ஸ்கோர் கார்டு, ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமோடைய ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஸோ மெயின் எக்ஸாம் ஸ்கோர் கார்டுனு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மெயின் எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாம் வந்து லாஸ்ட் டைம் அக்டோபர் மந்த் தான் நடந்தது. ஸோ கேட்டகரி ஓபிசி அவுட் ஆஃப் 100 எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 58.16 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இந்த மாதிரி தான் வரும் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ கிளியர் பண்ணலைன்னா பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் யூ ஹாவ் நாட் பீன் கன்சிடர் ஃபார் தி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ரீசனிங் செக்ஷனில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். ஸோ ரீசனிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 40 36.75 ஸ்கோர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 38 அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கொஸ்டின் ராங் ஆகிருக்கு. ஸோ 36.75 வந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் 21 ஸ்கோர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து மாட்ரேட் லெவலில் தான் இருந்தது, டஃப்பாகவும் தான் இருந்தது. ஸோ 13.50 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு நல்ல ஸ்கோர் எனக்கு கிடச்சிது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்னால் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ 25.75 இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஸோ எங்கே நான் லேக் ஆகிட்டு எதனால் நான் ஃபைனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் குவாலிஃபை ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி செக்ஷனில் தான். ஸோ 16.50 தான் நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆவரேஜாக எல்லாருமே 20+ அட்டன் பண்ணியிருந்தாங்க, சாரி அரவுண்ட் 25 அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 19 தான் அட்டெம்ப்ட் கொடுக்க முடிஞ்சு. ஸோ 19 கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா 2 ராங் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ 16.50 தான் வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 20+ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் தான் எனக்கு ஸ்கோரும் குறைஞ்சிது. ஸோ ஓவராலில் 116.31 அவ்வளோதான் வந்தது. ஸோ கட் ஆஃப் வந்து ஓபிசிக்கு எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 128 இருந்தது. அவுட் ஆஃப் 200 128 வச்சுருந்தாங்க கட் ஆஃப். ஸோ இந்த ஸ்கோர்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு கால்குலேஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டல் வெயிட்டட் ஸ்கோர் ஈக்குவல் டு ஸ்கோர் சப்ரைடின் ரீசனிங் செக்ஷன் அந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி செக்ஷன் வந்து இன்ட்டு 1.25 மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.25 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 0.5 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் அந்த இங்கிலீஷ்க்கு வந்து 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணுமோ அதுக்கு கொடுங்க. ஸோ இந்த டைம் நல்லா பண்ணுங்க, இந்த டைம் எவ்வளோ ஸ்கோர் ப்ரிலிம்ஸில் வருதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வித்தின் 7 days ரிலீஸ் பண்ணதான் சொல்லிக்கிறாங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அசிஸ்டண்ட்டோடைய ப்ரிலிம் ஸ்கோர் கார்டு. ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்த பிறகு உங்களுடைய ஸ்கோரை ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.